ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. தமிழில் டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி எம்சிக்கு பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ரெகுலர்லி வாட்சிங் மை சேனல். அடுத்த க்வெஸ்சன் போகலாமா? நம்பர் 12, ஹவு டு ஃபைண்ட் அவுட் டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் மாஸ்டர். டிரான்ஸ்ஃபார்மர் கூட ஆயில் மாஸ்டரை எப்படி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பிடிவி டெஸ்ட், ஆப்ஷன் பி ஹார்மோனிக் ஃபைண்டர் டெஸ்ட், ஆப்ஷன் சி ஓசி டெஸ்ட், ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட், ஆப்ஷன் டி கிராக்கிள் டெஸ்ட். ஸோ இதில் வந்து நம்ம டக்குன்னு பார்க்கும்போது நமக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியும்னா பிடிவி டெஸ்ட் நமக்கு தெரியும். ஸோ பிடிவி டெஸ்ட் தானே நம்ம ஆயிலில் பண்ணுவோம், ஸோ அதனால் பிடிவி டெஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இதை இம்மிடியேட்டாக எடுத்துடக்கூடாது. ஸோ இதில் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட் வந்து கிராக்கிள் டெஸ்ட். க்வெஸ்சன் நம்பர் 12 ஆன்சர் வந்து ஸோ கிராக்கிள் டெஸ்ட். இதுதான் இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஆயில் மாஸ்டரை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டெஸ்ட். இந்த டெஸ்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னா, இதுக்கு வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது, பட் அது வந்து பெரிய லெவலில் பிரபலமான டெஸ்ட் மெத்தடு கிடையாது. ஸோ இதில் வந்து ஒரு டெஸ்ட் டியூப்பில் இந்த எந்த ஆயில் நம்ம டெஸ்ட் பண்ணணுமோ அந்த ஆயிலை கொஞ்சம் வச்சுட்டு பஷன் பர்னர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. BUNSEN எழுதிடுவோமா? BUNSEN பஷன் பர்னர். இந்த பர்னர் அப்படின்னு சொல்லி, இந்த பர்னர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கீழே ஒரு ரவுண்டு பிளேட் மாதிரி இருக்கும், இல்லை ஒரு கம்பி மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது மூலமாக அந்த டியூப்ல இருக்க ஆயிலை ஹீட் பண்ணி அந்த ஆயில் வந்து கிராக் ஆகாமல் இருக்கா, ஐ மீன் ஸ்ப்ளிட் ஆகாமல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் டல் ரெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டல் ரெட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் எதிரா சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணக்கூடியது. அதாவது ஒரு கம்பியை ரொம்ப ஹை டெம்பரேச்சர், ஐ மீன்ஸ் ஒரு 680 to 740 டெம்பரேச்சர் இருக்கும், 740 degrees இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கம்பியை ஹீட் பண்ணி அதை வந்து இந்த நம்ம எந்த ஆயில் நம்ம டெஸ்ட் பண்ணணுமோ அந்த ஆயிலில் வந்து நம்ம முக்கி பார்ப்பாங்க. முக்கும்போது அந்த கம்பி வந்து அந்த ராடு வந்து கிராக் ஆகக்கூடாது. ஸோ கிராக் ஆகாமல் இருந்துச்சுன்னா இந்த ஆயில் வந்து மாய்ஸ்டர் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இது ஒரு ரெண்டு டைப் இருக்குது. பெருசாக தெரிஞ்சுக்க வேண்டாம், தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு அது தனி வீடியோவாக போடுறேன். ஸோ ஆயில் மாஸ்டர் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட் வந்து கிராக்கிள் டெஸ்ட் தான். அது வந்து பிடிக்கு வராது. ஸோ கரெக்டாக பண்ணிவிடுங்க. அப்புறம் க்வெஸ்சன் நம்பர் 13, க்வெஸ்சன் நம்பர் 13 வந்து ஆக்சுவலாக இது நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி நானாட்டே இது செலக்ட் பண்ணி வச்சது. ஆக்சுவலாக எல்லா க்வெஸ்சனும் செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன், பட் இது வந்து க்வெஸ்டினாக இல்லாமல் இது ஒரு பொறுத்துக அப்படிங்கிற கான்செப்டில் வச்சுருக்கிறேன். பட் பொறுத்துக அப்படின்னாலும் ஆன்சர் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் வச்சுருக்கிறேன், மாற்றி எங்கேயுமே வைக்கல. ஸோ ஜஸ்ட் சும்மா நீங்கள் பார்த்தாலே அதை நீங்கள் அப்படி படிச்சுக்கலாம். ஹவு டு ஃபைண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆயில் இன் மேனுவலி. ஸோ மேனுவலாக ஒரு ஆயிலை பார்க்கும்போது அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஸோ ஃப்ரெஷ் ஆயில் அப்படி பார்த்தீங்கன்னா பேல் கலர், இது வந்து எப்படின்னா ஒரு வெளிர் நிறம் அப்படிமா இருக்கும். ஒரு ஒரு வெளிர் நிறம் நம்ம பைக்கு இன்ஜின் ஆயிலெலாம் ஊற்றும்போது அந்த ஆயில் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோ கலர் மாதிரி அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் இன்ஜினுக்குள்ளே போயிட்டு வந்துச்சுனால அது பிளாக் கலரில் மாறி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரெஷ் ஆயிலுக்கு எப்போவுமே ஒரு குணம், ஒரு கலர் உண்டு. அது எப்போவுமே நம்ம டேங்குக்குள்ளே ஊற்றுன பிறகு அதனோட கலர் மாறிடும். ஸோ ஃப்ரெஷ் ஆயில் வந்து ஒரு வெளிர் நிறத்தில் இருக்கும். ஸோ கொஞ்சம் மாய்ஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க அந்த ஆயில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டார்க் கலர் வந்துடும். டார்க் திக் வெளிர் நிறமாக மாறும். அந்த வெளிர் நிறத்துலேயே ஒரு திக் வெளிர் நிறமாக மாறிடும் அது வந்து. ஸோ மேக்ஸிமம் ஓடு பழைய டிரான்ஸ்ஃபார்மரில் எந்த டிரான்ஸ்ஃபார்மரில் நீங்கள் ஆயிலை ஊற்றினாலுமே ஒரு 1 or 2 days இந்த மாதிரி ஆயில் கலர் மாற தான் செய்யும். பட் நம்ம அதை டெஸ்டிங் மூலமாக நம்ம அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஏதாவது மிக்ஸ் ஆகிருக்கா, மிக்ஸிங் ஆஸ்பெக்ட், ஏதாவது மாஸ்டர் எது மிக்ஸ் ஆகிருக்கா அப்படி மிக்ஸ் ஆயிருந்து அப்படின்னு சொன்னாக்க ரெட் கலரில் நமக்கு வந்து அந்த ஆயில் வந்து ரெட் கலரில் மாறிடும். சரிங்களா, ரெட் கலரில் நமக்கு வந்து மாறிடும். அடுத்து காப்பர் மிக்ஸ் ஆயிருந்து அப்படின்னு சொன்னால் க்ரீன் கலரில் மாறிடும். அந்த எந்த ஒரு வைண்டிங் டேமேஜ் ஆகிற மாதிரி, ஐ மீன்ஸு ரொம்ப நாள் ஆகிடுச்சு அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொன்னாக்க அந்த ஆயில் ட்ரை அவுட் பண்ணி எடுக்கும்போது நீங்கள் பாருங்கள், அது வந்து ஒரு க்ரீன் ஷேடோ இருந்த மாதிரியே இருக்கும். ஆக்சுவலாக டோட்டலாக எல்லா ஆயிலும் வச்சு பார்க்கும்போது அது தெரியாது, அது வந்து எப்போவுமே டார்க் கலரில் தான் இருக்கும். ஸோ தனியாக ஒரு 1/2 liter இல்லை ஒரு 1/4 liter நீங்கள் எடுத்து தனியாக பார்த்தீங்கன்னா அதனோட ஆயில் வந்து அந்த க்ரீன் ஷேடோ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்லாம் ரொம்ப 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 ஹை இயர்ஸாக யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப பழசாக இருக்க டிரான்ஸ்ஃபார்மர் தான் நீங்கள் இந்த மாதிரி பார்க்க முடியும். பிகாஸ் காப்பர் வந்து பெரிய லெவலில் நமக்கு மிக்ஸ் ஆகாது. ஸோ அந்தளவுக்கு நம்ம எந்த டிரான்ஸ்ஃபார்மரும் நமக்கு கொண்டு போகிறதில்ல, கொண்டு போகவும் மாட்டோம். ஸோ அப்படியெல்லாம் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா பிகால்ஸ் ரிலே ஆக்ட் ஆயிரும். ஸோ வித்தவுட் பிகால்ஸ் ரிலே இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் லாங் லைஃப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த மாதிரி இதை நம்ம பார்க்கலாம். இது எங்கே வரும்னா நம்ம TNEB-ல மேக்ஸிமம் டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் இது பார்க்க முடியும். மற்ற மாதிரி பெரிய லெவல் ஐடியாவில் நண்பா உங்களுக்கு எந்த ஐடியா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள்.
அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன், ஹவு டு ஃபைண்ட் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் இன் டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலில் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்தை எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா 12th கொஸ்டினில். ஸோ அந்த ஆன்சர் அந்த பிடிவி டெஸ்ட் அப்படிங்கிற சொல்லி. ஸோ அதுதான் இதனோட ஆன்சர். ஆப்ஷன் ஏ பிடிவி, ஆப்ஷன் பி எஸ்சி டெஸ்ட், ஆப்ஷன் சி ஓசி டெஸ்ட், ஆப்ஷன் டி கிராக்கல் டெஸ்ட். பட் இதனோட ஆன்சர் வந்து பிடிவி டெஸ்ட். பிடிவி டெஸ்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூப் சேனல்லையும் இதை பற்றின வீடியோஸ் இருக்குது, நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஒரு சின்ன பாத்திரத்தில் ஆயில் வச்சு பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ பிரேக் டவுன் வோல்டேஜ், பிடிவி மீன்ஸ் ஃபுல் பிடிவியோட ஃபுல் ஃபார்ம் வந்து பிரேக் டவுன் வோல்டேஜ் நண்பா. ஸோ கொஸ்டின் நம்பர் 15, வாட் இஸ் அ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் பியூரிஃபயர்ஸ். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலை பியூரிஃபை பண்ணுறதுக்கு என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக இது வந்து எம்சிக்யூ கொஸ்டின் இல்லை, இது வந்து ஜஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் தெரிஞ்சுக்கிறதுக்காக. பிகாஸ் ஏன்னா ஆயில் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துகிட்டோனாலே ஆயில் வந்து கண்டிப்பாக மாய்ச்சர் ஆக தான் செய்யும். ஸோ அதில் வந்து எந்த வேறுபாடும் கிடையாது. ஒரு பைக்கு நம்ம இன்ஜின் ஆயில் ஊற்றுறோம்னு சொன்னால் 2000 கிலோமீட்டர் அதுவே 3000 கிலோமீட்டரில் டெஃபினட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். பட் டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் வந்து வெரி காஸ்ட்லி. ஸோ அதை வந்து நம்ம எப்போவுமே சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதை வந்து பியூரிஃபை தான் பண்ண முடியும். நம்மளால் அந்த ஆயிலை ஒரு மெத்தட் ஒரு சில மெத்தட்ஸை வச்சு நம்ம பியூரிஃபை பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது, 3 மெத்தட்ஸ் இருக்குது: சென்ட்ரிஃபிக்கல் பியூரிஃபர், ஸ்டீம்லைன் பியூரிஃபர், மெட்டாஸ்டில் ஃபில்டர். ஸோ இந்த மாதிரி 3 மெத்தட் இருக்குது. ஸோ இது வந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து தனி வீடியோ தான் போடணும். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட இதை பற்றின வீடியோஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ சென்ட்ரிஃபிக்கல் பியூரிஃபைனால் ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன சென்ட்ரிஃபிக்கல் ஒரு டேங்க் மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறது, அதில் ஆயில் ஊற்றும்போது ஒரு கீழேருந்து ஒரு மோட்டரை வந்து சுற்ற விடுவாங்க. அது ஒரு 600 to 800 RPM இருக்கும். ஸோ அப்படி சுற்றும்போது இம்ப்யூரிட்டிஸ் ஒரு சைடும் பியூர் ஆயில் ஒரு சைடும் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி அப்படி ஸ்பிளிட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ ஸ்டீம் லைனும் அது இன்னொரு மெத்தேடு, மெட்டல்ஸில் அது ஒரு மெத்தேடு. ஸோ இவ்வளோ தான், இது பெரிய லெவலில் கிடையாது. ஸோ இந்த கொஸ்டின் சென்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நண்பா. பிடிச்சவங்க நம்மளோட புது சேனல் நம்மளோடது. ஸோ லைக் பண்ணுங்கள். இன்னும் அப்கமிங் வீடியோஸ் நிறையா வந்துகிட்டு இருக்குது. கொஸ்டின் இதனோட கண்டினியூட்டி நிறையா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன் நண்பா. சி யூ சூன். சீக்கிரம் அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.